வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்தி. முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாத குற்றச்சாட்டில் 62 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் 30 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் முகக்கவசம் அணியாதமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாத குற்றச்சாட்டில் 527 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களில் 18 போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடும் குறித்த பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கிடையே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போது உலகளவிய ரீதியில் அச்சுறுத்தலாக அமைந்துள்ள கொரோனா வைரஸ் பரவல் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவலானது தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பாரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அதனால் ஏற்பட்டுள்ள சவால்கள் தொடர்பிலும் அந்த சவால்களுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை இலங்கைக்கு பொருத்தமான தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை வகுப்பதன் முக்கியத்துவம் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் உலகளவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரான சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவு ஒன்றினையும் இட்டுள்ளார். அந்த பதிவில் குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் 35வது போலீஸ் மா அதிபராக பதில் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவை பாராளுமன்ற பேரவை அங்கீகரித்துள்ளது. ஜனாதிபதி கோத்தபாயாவின் பரிந்துரையை ஆராய்ந்த பாராளுமன்ற பேரவை இந்த அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கை போலீஸ் மா திணைக்களத்தின் 35வது போலீஸ் மா அதிபராக தற்போதைய பதில் போலீஸ் மா அதிபரான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தான விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதியினால் இவ்வாறு அவர் நியமனம் செய்யப்பட உள்ளார். சபாநாயகர் மகிந்தையாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய பாராளுமன்ற பேரவை ஏகமனதாக இந்த நியமனத்துக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜாழ்ப்பாணம் KKS வீதியில் இயங்கும் உணவகம் ஒன்றில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தென்னிலங்கையிலிருந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவரது சடலத்திலிருந்து மாதிரி பெறப்பட்டு PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற உணவகம் மூடப்பட்டுள்ளதும் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க 7வது தடவையாகவும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆயராகியுள்ளார். அந்த வகையில் நேற்றைய தினம் அவர் ஆணைக்குழு முன் ஆயராகியுள்ளார். அவர் இதற்கு முன்னர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் 6 தடவைகள் ஆயராகி வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவசுரை சந்திரகாந்தன் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற விசேட நீதிபதி டி தூசதாசன் முன்னிலையில் பிள்ளையான் உள்ளிட்ட சந்தேக நபர்களை முன்னிலைப்படுத்திய நிலையிலேயே சிவசுரை சந்திரகாந்தனுக்கு 2 சரீப பிணைகள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு தடை ஆகிய நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் பிள்ளையான் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வர்த்தகங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் 13 பேரும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 7 தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்களை கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரனால் நினைவேந்தலுக்கு தடை விதிக்க கோரும் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசாரின் விண்ணப்பம் மீதான விசாரணை இன்று மீண்டும் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றினால் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நாட்டின் நேற்று நிலவரப்படி மேலும் 459 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவரின் மொத்த எண்ணிக்கை 20,967 உயர்வடைந்துள்ளது மற்றும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 14,962 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய வீதியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு கொழும்பிலிருந்து வந்த மூதாட்டிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆலய வீதியில் உள்ள உறவினர்களின் வீட்டிற்கு கடந்த 11 தேதி கொழும்பு பம்பலப்பட்டியிலிருந்து வருகை தந்த குறித்த நபர் கிளிநொச்சிக்கு வேன் ஒன்றிலும் சென்று வந்துள்ளார். அவர் கொழும்பிலிருந்து வருகை தந்தமை அறிவிக்கப்படாத நிலையில் கடந்த 15 தேதி சுகாதாரத்துறையினர் கண்டறிந்து அவரை சுய தனிமைப்படுத்தினார்கள். அவருடன் வீட்டில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டனர்.
தொடர்ந்து அவரிடம் மாதிரிகள் பெறப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வுக் கூடத்தின் முன்னெடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரசியல் செயற்பாட்டாளர்களான லலித், புகன் ஆகியோரை கடந்த 2011 கடத்தி சென்று காணாமல் ஆக்கிய விவகாரம் தொடர்பில் யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் ஆட்கொணர்வு மனு விசாரணைகளின் சாட்சி வழங்குவதற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிற்கு யாழ் நீதிவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலை மேல்முறையீட்டு நீதிமன்றம் செல்லுபடியற்றதாக்கி தீர்ப்பளித்துள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் குழாமே குறித்த தீர்ப்பை வழங்கியுள்ளன. நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 1310 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 161,365 உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் கொரோனாவிற்கு 5 பேர் உயிரிழந்தமையால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 559 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 683 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 150,261 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உலகமெங்கிலும் கொரோனாவிற்கான தடுப்பூசி சோதனை மும்மரமாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தடுப்பூசியானது சவுதி அரேபியாவில் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் சவுதியில் வசிக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் கோவிட் தடுப்பூசிகளை இலவசமாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2021 ஆண்டின் இறுதிக்குள் சவுதியில் வசிக்கும் 70% மக்களுக்கு போதுமான தடுப்பூசிகளை வழங்க அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது என்றும் அதிகாரிகள் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சவுதியின் துணை சுகாதார அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அல் அசிரி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் சவுதி அரேபியா பொது சுகாதார நோக்கங்களுக்காக தடுப்பூசிகளை வழங்கவிருக்கிறது, எனவே அவை கட்டணம் வசூலிக்கக்கூடிய பொருட்களின் பட்டியலில் சேர்க்கப்படாமல் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 2021 சுமார் 200 கோடி கொரோனா தடுப்பு மருந்துகள் ஏழை நாடுகளுக்கு வழங்கப்படும் என்று யுனிசெப் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான், ஏமன் மற்றும் புருண்டி உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்கப்படும் என்றும் மருந்தை எடுத்துச் செல்ல 380 விமான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் பணியில் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாய் சுகாதார ஆணையகத்தின் சார்பில் சிறுவர்களுக்கு எச்சில் மூலம் கொரோனா பரிசோதனை செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை 3 வயது முதல் 16 வயதுடைய சிறுவர் சிறுமிகள் செய்து கொள்ளலாம் என்றும் இதற்கு 180 திருகம் கட்டண நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை மூலம் 24 மணி நேரத்தில் முடிவுகள் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப்பின் தாயார் லண்டனில் உடல்நலக்குறைவால் காலமாகியுள்ளார். இந்நிலையில் அவரது உடல் லாகூர் கொண்டு வரப்பட்டு அவர்களது வீட்டில் கணவர் மியான் ஷெரீப் கல்லறை அருகே அடக்கம் செய்யப்பட உள்ளது. பாகிஸ்தான் நீதிமன்றத்தால் தலைமறைவானார் என அறிவிக்கப்பட்டுள்ள நவாஸ் ஷெரீப் நாடு திரும்ப வாய்ப்பு இல்லை என்பதனால் லண்டனில் இறுதிச் சடங்குகளை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதிலும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 6 கோடியை நெருங்கியுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 4.10 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளதோடும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரையில் 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் வைரஸ் பரவியவர்களில் 1.69 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 1.03 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்பதற்கு முன்னதாக அமெரிக்காவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என ஆய்வு முடிவு ஒன்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் தற்போதுள்ள நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் அமெரிக்காவில் 2 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடும் எனவும் மொத்த பாதிப்பில் 10% மட்டுமே இதுவரை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் கருதுகின்றோம். எனவே கொரோனா பரிசோதனையை இன்னும் அதிகரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரபின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிக்கை உமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். உமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. தமிழரபின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழரபின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.